கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் எழுதின புஸ்தகம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அநாதி தேவன், எல்லையற்ற நாட்கள். அந்த அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது கர்த்தர் மாத்திரமே. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்கிறார். இந்த பூமியிலே நம்முடைய எல்லா குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், சாபத்தில் இருந்த நம்மை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்தவர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். அவரே நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு அடைக்கலம். அவர் சொல்கிறார், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி. நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவரே. அவர் உனக்கு முன்பாக, ஆம், நமக்கு முன்பாக சத்துருக்களை துரத்துகிறவரும் அவரே. அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் நடுவிலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அசுத்தாவிகளை துரத்தவும் சகல பிசாசுகளை துரத்தவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விசேஷ கிருபை உண்டு. சத்துருக்களை அழித்து போட நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது, பிதாவின் சித்தம் நாம் நிறைவேற்றும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த பூமியிலே சத்துருக்களை துரத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதபடியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை அழித்து போட என்று நாம் பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அநாதி தேவனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவரே நமக்கு நித்திய புயங்கள், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சகல சத்துருக்களை துரத்தி நம்மை பாதுகாப்பார். இந்த நாளிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்போம், ஆவியில் பலப்படுவோம், சத்துருக்களை மேற்கொள்வோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்பி பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாக வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனாக வெளிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அநாதி தேவனாக எங்களோட தங்கியிருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆதாரம். இந்த உலகத்துள்ள எல்லாமே மாயை என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே இறங்கி வாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து சத்துருக்களை துரத்தி விடுங்கப்பா. அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். சத்துருக்களை அழித்து போடுங்க ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தயவாக தயவாக அவங்க எல்லாரையும் மன்னித்து இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய கிருபையினால் நிரப்பி பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளே அப்பா நீங்கள் மூடுங்க ராஜா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த நாளிலே உங்களுடைய வாக்குத்தத்து மூலியமாக எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்க ராஜா. எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி எங்களை மறுபடியும் சுத்திகரிங்க. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானித்து உமக்குள்ளே நாங்கள் வளர எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ
உமக்கென்று வாழ எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டுக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட கூட இருந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் அப்பா நீங்கள் சந்திங்க. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டுக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ராஜா. விசேஷமாக சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தேவ சமாதானம் அந்த குடும்பத்தில் பெருகட்டும் ராஜா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. சகல சத்தியத்துக்குள்ளையும் அப்பா ஒவ்வொரு குடும்பமும் வளரட்டும். உம்முடைய வசனங்களுக்கு கீழ்படிய அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கும் சுரத்தினால் பாதுகாக்கப்படட்டும். விசேஷமாக அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. யாரெல்லாம் பலவீனத்தின் மத்தியிலும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களை எல்லா பலவீனமும் மாறட்டும். யாரெல்லாம் நோயின் மத்தியிலும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களை எல்லா நோயும் இயேசுக்கும் சுரத்தினால் சுகம் உண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. உம்முடைய பாதப்படி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.